இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறையா பேர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்மப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆட்சன்ஸ் ஸோ இது ரெண்டுமே வேறு வேறையா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து ஆட்மப்பில் வந்து அப்ளை பண்ணணுமா இல்லை கூகுளோட கூகுள் ஆட்சன்ஸ் சைட்லேருந்து அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய கேள்வி இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குழப்பமாகவே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ரூமராக பரவிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல பட் ஆனால் இது சம்மந்தப்பட்ட ஒரு தெளிவான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்மப் அக்கௌண்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த ஆட்மப் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஆக்ஷன்ஸுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போட்டாச்சு புரியும் நம்ம சேனலோட ஹோம் பேஜ் வந்து போங்க ஸோ ஹோம் பேஜ் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன் புரியுதுங்களா ஸோ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஸோ நான் வந்து ஒரு மூணு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ எப்படி நீங்கள் வந்து ஆ ஆட்மெப் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது தென் இந்த ஆட்மெப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் எப்படி ஆக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு பார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த ஆட்மெப் மூலியமாக உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூணு வீடியோ போய் பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்மெப் அக்கௌண்ட் வந்து டேஷ்போர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆர்மப் சைட் நீங்கள் போகணும்னா உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரோசர் வந்து போயிருங்க ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏட்மெப் அப்படின்னு நீங்கள் போட்டாலே போதும் ஆட்மப் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படிங்களா ஸோ இந்த ஆட்மெப் அக்கௌண்ட் வந்து எதுக்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது கம்பல்சரி கிடையாது பட் ஆனால் இது என்ன பர்பஸ்க்காக கூகுளில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிடஷன் பண்ணி கூகுளோட விளம்பரம் தெரியுற மாதிரி மானிட்டேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ண முடியும் எப்படி நீங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து எப்படி மானிட்டேஷன் பண்ணோம்னா கூகுளோட ஆப்ஸ் அண்ட் சைட் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பராக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஓனாக கிரியேட் பண்ணி கோடிங்லாம் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து விளம்பரம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோடய அப்ளிகேஷனை போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணணும் ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்டி ஃபைவ் டாலர்கிட்ட நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸோ அவங்களுடைய அந்த ஸ்டோரேஜில் நீ வந்து ஹோஸ்டிங் பண்ணுறதுனால அதாவது உடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து கூகுளில் ஆக்சஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மப் அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் போய்ட்டு உடைய அப்ளிகேஷன் நீங்கள் அவுட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்மோப் டாட் கூகுள் டாட் காம் அப்படிங்கிற சைட் வந்து இருக்குது பார்த்தீங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு வீடியோவில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மூணு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இதே ஆட்மோப் சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ளாக்கருக்கும் நீங்கள் ஆக்சஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெளிவான வீடியோ தான் இந்த மூணு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன் ஸோ இந்த மூணு வீடியோ பார்க்காம நீங்கள் வந்து யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி ஆட்மோப் அக்கௌண்ட் மூலியமாக தான் பிளாக்கரை வந்து ஆசன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது சொன்னதை கேட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த மூணு வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும் புரியுதுங்களா ஓகே ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த ஆர்மோப் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மோப் அக்கௌண்ட்டுக்கு வச்சு நான் வந்து கிரியேட் பண்ண ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் புரியுதுங்களா ஸோ இங்கே வந்து பாருங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் ஸோ ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டு இப்படி தான் வந்துருக்கும் ஸோ நார்மலாக நீங்கள் வந்து கூகுளோட கூகுள் ஆட்சன் சைட்டில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் இதே மாதிரி ஒரு டேஷ் போர்டு தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் பிடிச்சிங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்மப் அக்கௌண்ட் மூலியமாக உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்ஸன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து எனபிளாக தான் இருக்கும் நீங்கள் வந்து பாருங்க லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் பட் நார்மலாக நீங்கள் வந்து கூகுள் ஆப்ஷன் சைட்டில் போயிட்டு உடைய பிளாக்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய எந்த மெனுமே உங்களுக்கு வந்து எனபிள் இருக்காது ஹோம் வந்து எனபிள் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து எனபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து டிசபிளாக தான் இருக்கும் ஸோ ஃபீட்பேக் வந்து எனபிளாக இருக்கும் புரியுங்களா ஸோ மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிசபிளாக தான் இருக்கும் புரிந்துங்களா ஸோ எப்போ உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும் பட் ஆனால் நீங்கள் வந்து ஆட்மெப் அக்கௌண்ட் மூலியமாக உங்களுடைய பிளாக்கருக்கு நீ ஆக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன்ஸோட கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரிவியூ வந்து பண்ணுவாங்க புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒரு ஆட்மெப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அந்த ஆட்மப் அக்கௌண்ட்டை வந்து உங்களுடைய கூகுள் AdSense சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணணும் புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு AdSense அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை பிளாக்கருக்கு ஆர்மோக் சைட்டு மூலிமா நீங்கள் வந்து ஆட்சன்ஸுக்கு நீ அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆட்மப் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்மெப் அக்கௌண்ட்டில் சைன் அப் பண்ணிவிட்டு அந்த ஆட்மப் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் உங்களுடைய கூகுள் ஆக்ஷன்ஸுக்கு நீங்கள் சைன்இன் வந்து பண்ணணும் புரியுங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்மப் அக்கௌண்ட்டில் வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிடுறீங்க அதே ஜிமெயில் ஐடியில் போயிட்டு கூகுளோட ஆக்ஷன் சைட் இருக்குது பார்த்தீங்களா பிளாக்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கூகுளோட ஆட்சன் சைட்டில் போயிட்டு அதே ஜிமெயில் ஐடியில் போயிட்டு ஜஸ்ட்டு சைன்இன் மட்டும் பண்ணால் போதும் புரியுங்களா ஸோ பண்ணிணா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடும் இதெல்லாம் வந்து எப்படி சைன் அப் பண்ணணும் எப்படி கூகுள் ஆப்ஷன்ஸ்ல போய்ட்டு எப்படி நீங்க வந்து சைன்இன் பண்ணணும் இந்த எல்லா வீடியோமே வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மூணு வீடியோலையும் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பார்க்கலாம் போய் பாருங்க புரியுதுங்களா ஓகே சோ இதில் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க நீங்க நார்மல் ஆப்ஷன் அப் அதாவது கூகுளோட ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக இருக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே வந்து மப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து வராது புரியுதுங்களா நீங்கள் மப் சைட் மூலிமா நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து பிள்ளை இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிசபிளாக இருக்கும் ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிசபிளாக இருக்கும் இதெல்லாம் வந்து எப்போ டிசபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட கூகுள் ஆக்ஷன்ஸ் அந்த அபிஷியல் சைட்லேருந்து நீங்க உங்களுடைய பிளாக்கருக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிசபிள் ஸோ இந்த ஆட்மாப் அக்கௌண்ட் மூலியமாக நீங்க வந்து ஆப்சன்ஸ் கனெக்ட் பண்றப்ப இந்த எல்லா ஆப்ஷனுமே எனபிளாக இருக்கும் இது ஒன்று தான் வந்து மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் புரியுதுங்களா இந்த சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் சைட்டு உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்க போயிட்டு இதில் போய் அப்ளை வந்து பண்ணிக்க முடியும் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சைட்டுக்கு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ நீங்கள் இன்னொரு கேள்வி வந்து கேட்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணால் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கூட இருக்கலாம் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் என்னுடைய இந்த வீடியோ பார்த்து அவர் வந்து அவருடைய பிளாக்கருக்கு ஆக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி அவர் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காரு சாரோடைய ப்ரூஃப் நான் அவங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸோ ஒருத்தர் வந்து தேங்க்யூ பிரதர் திஸ் மெத்தடில் எனக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாருங்கள் அவர் எந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் நான் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆட்மா பக்கம் வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்த்து அவர் வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு புரியுதுங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்து அவர் வந்து அவருடைய பிளாக் இருக்கு அப்ளை பண்ணி அவருக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கு வந்து தேங்க் பண்ணி ஒரு மெசேஜும் வந்து பண்ணியிருக்காரு புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ரெண்டுமே ஒரே இதுதான் புரியுதுங்களா பட் ஆட்மோப் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பராக இருந்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு மானிடேஷன் பண்ணோம்னா நீங்கள் ஆட்மப் மூலியமாக தான் பண்ணணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடைய பிளாக்கருக்கும் நீங்கள் வந்து இந்த ஆட்மோப் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுளோட ஆப்ஷன்ஸ் சைட்டில் போய்ட்டும் நீங்கள் பிளாக்கருக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும் ஸோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆட்மோப் அக்கௌண்ட்டில் வந்து நீ ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக எல்லாமே ஆக்டிவெலாக இருக்கும் புரியுதுங்களா இது ஒன்று தான் வந்து மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து இந்த ஆட்மப் அக்கௌண்ட் மூலியமாக போயிட்டு நீ உடைய பிளாக்கருக்கு நீ ஆக்ஷன்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி இல்லை கூகுளோட கூகுள் ஆக்ஷன்ஸ் அஃபீஷியல் சைட்லேருந்து உடைய பிளாக்கருக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி ரெண்டுமே ஒரே மெத்தடு தான் புரியுதுங்களா ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்க கூகுள் ஆசன்ஸில் போய்ட்டு தான் அவங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க ஸோ ரெண்டுக்குமே ஒன்று தான் நீ வந்து ஆட்மப் அக்கௌண்டு மூலியமாக நீங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து கிடையாது புரியுதுங்களா ஸோ கூகுளோட ஆக்ஷன்ஸ் அஃபிஷியல் சைட்லேருந்து வந்து நீங்கள் வந்து பிளாக்கருக்கு அப்ளை பண்ணணும் பார்க்கும்போது என்ன மாதிரிலாம் உங்களுடைய சைட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்களோ ஸோ அதே மெத்தட் தான் புரியுதுங்களா ஸோ கண்டன் காப்பிரைட்டாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த நேவிகேஷன் கரெக்டாக இல்லைனா ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து சைட் இல்லை சரியாக ப்ரெசன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் உங்களுடைய சைட் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க புரியுதுங்களா ஸோ ஒரே மாதிரியான ரூல்ஸ் தான் பட் இதில் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இதுதான் ஸோ புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்மோப் அக்கௌண்ட் மூலியமாக ஆட்சிஸ் அப்ளை பண்ணணும்னா ஈஸியாக வந்து கிடைச்சும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது ரெண்டுக்குமே ஒரே ரூல்ஸ் தான் ஒரே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் சார் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்மப் அக்கௌண்ட்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னா ஈஸியாக வந்து கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில பேர் வந்து கொஞ்சம் தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தெளிவான வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ வச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாகர் சம்மந்தமான ஏ டு வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து வார் பர்சனி சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்